Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பா. ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் ஒரு ஒரு இசைக்கலைஞர்கள் அவங்களுடைய இசை பயணத்தை நம்மளோட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் இசையான பாரம்பரிய கலை வீணை ஸ்பெஷலிஸ்ட் பரத்வாஜ் ராமன் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எங்களுடைய பா நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், உங்களோட இசை பயணம் வந்து எந்த வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு ஒரு 5.5 to 6 இருக்கடிச்சே ஆரம்பித்தேன். அது என் தாத்தா வந்து ஒரு பெரிய வீணா மேதை. அவர் வந்து அவருடைய நிறைய சிஷ்யான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இல்லாதனால நிறைய ஃபேன்ஸுன்னு சொல்லலாம், நிறைய ஃபேன்ஸ் இருந்ததுனால அவள் ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டே நீ அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னான். அவள் வந்து பத்மாவதி அனந்தகோபாலன்னு லால்குடி, தி கிரேட் லால்குடி வயலினிஸ்ட் லால்குடி ஜி ஜெயராமன், லால்குடி ஜெயராமன் சாருடைய சொந்த தங்கை. அவள்கிட்ட தான் ஆரம்பித்தேன் நான். அது ஒரு 6 to 6.5 இருக்கும். அவள்கிட்ட வந்து எங்கள் தாத்தா சொல்லி நீ ஆரம்பின்னு சொல்லி அவள் தான் எனக்கு ஆரம்பித்து விட்டான். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சதை கற்றுக்கிட்டீங்க? அவங்க தான் முதல்ல எங்களுக்கு வீணை வாசிக்க சொல்லிக் கொடுத்ததே அவங்க தான். அவனால தான் வீணை தொடுறதுன்னா அவங்களால தான். அவங்க வந்து முதல்லேருந்து ஆரம்பித்து, சட்லி வரிசையிலேருந்து ஆரம்பித்து எப்படி வாசிக்கணும், என்ன வாசிக்கக்கூடாது, என்னெல்லாம் வாசிக்கலாம், எப்படி வாசிக்கணும், வீணை எப்படி பிடிச்சிக்கணும், எல்லாம் ஆரம்பித்து வச்சு தான் அவங்க தான் அவங்க. ஸோ இப்போ நான் வாசிக்கிறேன்னா அது அவங்களால தான். உங்களுடைய குருவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சொன்ன மாதிரி அவ ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு வந்து பத்மாவதி அனந்தகோபாலன். அவங்க லால்குடி மாஸ்டரோ, வீணா வயலின் மாஸ்டரோ, ராதர் வயலின் மாஸ்டர் லால்குடி ஜெயராம், அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து குடும்பத்திலேயே எல்லாருமே வயலின் வாசிக்கிறவா. அவள் ஒண்டி தான் வீணையை வாசிப்பாள். அவள் வந்து செல்ஃப் டாட் அகெயின். அவள் தானாக கற்றுனது தான் வீணை. அவருக்கு யாரும் சொல்லி தரல, சுயம்புன்னு சொல்லலாம். ஸோ அவளுக்கு வந்து வீணை எப்படி, அவள் வயலினும் வாசிக்க முடியும், அவளுக்கு நாசுரமும் வாசிக்க தெரியும், வீணையும் வாசிக்க தெரியும். அவங்க வந்து ஃப்ளூட்டும் வாசிப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் தாத்தாவும். அந்த விதத்தில் எங்கள் தாத்தாவும் நிறைய செனாய், ஃப்ளூட், நாதஸ்வரம், வீணை, அப்புறம் தபலாதாரன், அப்புறம் கஞ்சீரா, மிருதங்கம், தோலக் எல்லாருமே வாசிப்பார். ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்த மியூசிஷியன்ஸ் நிறைய பேருக்கு எல்லாமே வாசிக்க தெரியுன்ற மாதிரி இருந்தது. ஸோ இவர் வந்து இவங்களுடைய டேலண்ட்டை புரிஞ்சுட்டு, இவங்க வந்து ரொம்ப நாள் சொல்லித்தரணும்னு தெரிஞ்சுட்டு, அவங்களுடைய பொறுமையை தெரிஞ்சுட்டு இவங்களும் ஆரம்பிக்க சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ லேட்டஸ்டான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வீணையை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? கஷ்டமான கேள்வி, ஆனால் ரொம்ப ஈஸியான கேள்வியும் சரி. கஷ்டமான கேள்வி என்ன, ஒரு ஒரு ட்ரெடிஷனை காப்பாற்றுறேன்னு சொல்லலாம், ஒரு 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 வழியை காப்பாற்றுறேன். தாத்தா பெரிய மேதை வீணை எஸ் பாலச்சந்தர்னா அவருடைய வழியை காப்பாற்றுறேங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, வீணைங்கிறதே பெருசாக வாசிக்கிறது இப்போ யாருமே இல்லை. இப்போ கையால் எண்ணலாம், 30 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே கிடையாது. இதே கிட்டார் வாசிக்கிறவங்க, வயலின் வாசிக்கிறவங்க, அப்புறம் டபுள் பேஸு, ஓபோ, இதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இங்கே இந்தியா விட்டு தாண்டி வெளில போனால் உங்களுக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கு மூளைக்கு மூளை ஆள் இருக்காங்க, ஆனால் வீணை வாசிக்கிறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. கரெக்ட். பாடுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து எடுத்து நீங்கள் வெளியூருக்கு போனாலும், நீங்கள் மும்பை, டெல்லி, கல்கட்டா எங்கே போனாலும் பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சித்தார் வாசிக்கிறதுக்கோ இல்லை சந்தூர் வாசிக்கிறதுக்கோ ரொம்ப இல்லை. ஸோ அந்த விதத்தில் பார்க்குறச்சே பாடுறதுக்கு வாய்ப்பாட்டுக்கு மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் இது கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து பிரபலப்படுத்துறது வந்து பல வருஷமாக பல பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஒரு கடமைன்னு சொல்லலாம். ஸோ இதை தொட்டிருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கடமை, இதை வந்து காப்பாற்றணும், இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகணும். வோக்கல் எவ்வளோ முக்கியமோ, வாய்ப்பாட்டு எவ்வளோ முக்கியமோ, அதுக்கு இது வந்து ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதனால தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா
நான் வந்து ஒரு பெரிய மேதையுடைய பேரங்கிறதுனால ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எக்ஸ்ட்ரா. உங்களுடைய வீணையோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வீணை வந்து யாழ்ன்ற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. ஓகே. ஐம் சேயிங் லைக் 16வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டு அந்த டைம். ஆக்சுவலாக அதோட முன்னாடி வர 12 11 அந்த டைமில் யாழ் இருந்தது. நம்ம திருக்குறளில் பார்த்தாலே சில வரிகள்லாம் யாழ் பற்றி சொல்லியிருக்கோம், சில வரிகள்லாம் வீணையை பற்றி சொல்லியிருக்கோம். வீணைங்கிறது நம்ம சொல்லலாம் யாழ்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா யாழில் வந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்காது. ஓகே. அதில் வந்து நிறைய தந்தி ஜாஸ்தி இருக்கும். ஓகே. எந்த தந்தி வேணாலும் எங்கே வேணாலும் மீட்டி எந்த சுத்தி வேணாலும் எடுத்து பாடிடலாம். வீணை அப்படி கிடையாது. வீணைங்கிறது வந்து ரகுநாத நாயக் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் கண்டுபிடிச்சது. அவர் தான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறதோட அவர் தான் ஸ்ட்ரக்சர் பண்ணார் வீணையை. யாழ் மாதிரி இருந்ததுலேருந்து சரஸ்வதி வீணைக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணது ரகுநாத நாயக். இப்போது ரகுநாத நாயக்ங்கிறது வந்து மும்மூர்த்திகள் தியாகராஜர் தீக்ஷிதர் சாமசாஸ்திரம் இருந்த பீரியடுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தவர். அவர் தான் வீணைனா 4 தந்தி இருக்கணும், மெயினாக வாசிக்கிறதுக்கு சைடில் 3 தந்தி இருக்கணும், இங்கே மெட்டுங்கிறது வந்து 24 மெட்டுங்க இருக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணது அவர் தான். அதுக்கு முன்னாடி வீணைங்கிறது பெருசாக ஒன்று இருக்கும், யாழ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. வீணையாக யாழாங்கிறது வித்தியாசம் தெரியாதவங்க இருந்தது. அப்போ இவர் வந்து இதுக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு இந்த நோட்டில் தான் வாசிக்கணும், இந்த சுத்தியில் தான் வாசிக்கணுங்கிறது டிசைட் பண்ணது அவர். ஸோ அதுக்கப்புறமா தான் வீணைங்கிறது வந்து வாய்ப்பாட்டை வந்து சமமாக இருக்கணுங்கிறதுனால வாய்ப்பாட்டு எவ்வளோ ரேஞ்ச் முடியுமோ எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியே வீணையை கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது அவர் தான். ஓகே. உங்களுடைய முதல் மேடை அனுபவம் அப்படி பற்றி சொல்லுங்கள். முதல் மேடை அனுபவம் ஒரு 5.5 6 வயசு இருக்கும். 5.5 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5.5 6 வயசுல தான் எப்போ கற்றுக்க ஆரம்பித்தோடனே அப்போவே மேடை ஏறணும்னு ஒரு ஆசையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். சீரியஸாக ஏறினது வந்து ஒரு 13 வயசு 12 வயசு 13 வயசு தான் சீரியஸாக ஆரம்பித்தேன். பட் சின்ன வயசுலேருந்து அனுபவம் இருந்ததுனால ஒரு 6 வயசு 7 வயசுலேயே ஆரம்பிச்சதாக வச்சுக்கலாம். ஓகே. அப்போ சின்ன வயசு 5 வயசு நம்ம வீணையை விட ரொம்ப குட்டியாக இருப்பீங்க நீங்கள். அதுக்குன்னு சின்ன வீணாக இருக்குது, அதில் ஒரு சின்ன வீணை ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டேன் இப்போது. ஓகே ஓகே. அண்ட் அதில் வந்து எல்லாம் ஸ்பெஷலி மேட் ஆர்டர் தான், எதுவுமே போய் கடைக்கு போய் வாங்குற மாதிரி கிடையாது. வீணை எல்லாமே ஸ்பெஷலி மேட் ஆர்டர், எல்லாம் அதுக்குன்னு ஒரு ஆசாரி வச்சு பண்ணி அது பண்ணது தான். ஓகே. உங்களோட முதல் மேடை அனுபவம் பற்றி கேட்டதுனால நீங்கள் வந்து 5 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. என்ன பாடலுக்கு நீங்கள் வந்து வாசிச்சிருந்தீங்க அப்போ? அப்போது கூட அலைப்பாயுதே தான் முதல்ல ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே. ஸோ அது 12 வயசு 13 வயசுன்னு நான் சொன்னேன் இல்லையா, சீரியஸாக எடுத்துட்டு வாசிக்க ஆரம்பித்தேங்க. அப்போ கூட அலைப்பாதை தான் முதல்ல வாச ஞாபகம் எனக்கு. அலைப்பாதை ஒரு சூப்பரான ஒரு சாங். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் வாசி காமிக்க முடியுமா? Mm-hmm.
ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயம் சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் நீங்கள் சொல்வீங்க? இன்ஸ்பிரேஷன் சொன்னாலே எங்கள் முதல்ல எங்கள் தாத்தா தான், மை கிராண்ட் ஃபாதர் தான் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் சாதித்தது வந்து வேறு யாருமே இனிமேலும் சாதிக்க முடியாது, முன்னாடியும் பண்ணதில்லை. கண்டிப்பாக. ஸோ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு புரட்சி தலைவர்னு சொல்லாமா, வீணையில் புரட்சி செஞ்சவர் அவர் தான். ஏன்னா அவர் வந்து வீணைக்கு என்னெல்லாம் செஞ்சாருங்கிறது ஓவர் தி இயர்ஸ் ஒரு 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 15 வருஷம் செஞ்சது தான். வீணைங்கிறது முதல்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இது வந்து செஞ்சது பிளாஸ்டிக்ல, இது ஹார்ட் பிளாஸ்டிக். இது எப்போதுமே மரத்துல தான், இப்போ கூட செய்யற வீணை மரத்துல தான் செய்வான். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எவர் சில்வர். எவர் சில்வர்ல இன்னும் யாரும் செய்யறது இல்லை, இன்னும் பித்தளையும் வெங்கலத்திலையும் தான் செய்வான் எல்லாமே. இதுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், எவர் சில்வர் இருக்கும். இதெல்லாம் வந்து அலுமினியத்தில் பண்ணி பண்ணது, இதெல்லாம் யாருமே இப்போ அதெல்லாம் செய்யறது இல்லை. இன்னும் மரத்துலேயும் பிளாஸ்டிக்லேயும் இல்லை கார்ட்போர்டில் செய்கிறது. ஸோ அது வந்து ஒன்னொன்றுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, ஒன்னொன்றுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எதை எப்படி செஞ்சால் நன்னா இருக்கும், எது ஐயே இது கும்பிட்ற தெய்வம் மாதிரி இருந்து இதுதான் அவர் சாப்பாடு போட்டதுனால, இதனால தான் அவர் முன்னுக்கு வந்ததுனால, அதுக்கு எதானும் திருப்பி செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோ செஞ்சுதான் அவர் தான். ஸோ இப்போ மைக்கை வந்து வச்சு வாசிக்கிறோம், பிக்கப் வச்சு வாசிக்கிறோம், இதுக்கு வந்து ஸ்பீக்கர் வச்சு வாசிக்கிறோம்னா முதல்ல யோசிச்சது அவர் தான். வீணைக்கு வேறு யாருமே அதெல்லாம் யோசிக்கல. முன்னாடிலாம் வீணை வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஆடிட்டோரியத்தில், ஆடிட்டோரியம் கூட இல்லை, ஒரு சின்ன ரூமில், ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்து இருக்கிற ரூமில் தான் எல்லோரும் அமைதியாக இருக்கணும், யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசினாலே வீணை சத்தம் கேட்காது. முன்னாடிலாம் மிருதங்கம், கட்டம், வயலின் இதெல்லாம் சேர்ந்து வாசிக்க மாட்டா வீணையோட. ஏன்னா வீணை வந்து சத்தம் கேட்காது ஒழுங்கா அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே சேர்ந்து வாசிக்க மாட்டான். அந்த காலத்தில் வந்து மைக்குன்னு கொண்டு வந்தது, அப்புறம் அதுக்கு ஸ்பீக்கர் தனியாக வச்சது, அதுக்கு தனியாக ஒரு பிக்கப் மாதிரி கொடுத்தது, டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ் ஆஃப் பிக்கப் ட்ரை பண்ணது. இந்த அக்கூஸ்டிக் பிக்கப் இருக்குது, பீஜோ எலக்ட்ரிக் பிக்கப் இருக்குது, மேக்னெட்டிக் பிக்கப் இருக்குது, அப்புறம் மேக்னோ எலக்ட்ரிக்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணதெல்லாம் அவர் தான். அவருக்கு முன்னாடி ட்ரை பண்ணது ரொம்ப கம்மி. முன்னாடிலாம் கிட்டாரில் பண்ணிட்டு இருந்தாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், அமெரிக்காவுக்கோ யூகேக்கு லண்டனுக்குலாம் போனால் அங்கே கிட்டாருக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சதெல்லாம் அவர் தான். ஸோ அவர் ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு அந்தளவுக்கு லவ் பண்ணி. ஸோ அவர் தான் எல்லா, எனக்குண்டி இல்லை எல்லா, இப்போ இருக்கிற நிறைய மியூசிஷியன்ஸ்க்கும் நிறைய வீண கலைஞருக்கும் அவர் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே, இதுலேயே நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது அந்த இந்த அளவுக்கு வந்து அவருக்கு இந்த வீணை மேலே அவ்வளோ ஒரு அஃபேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ஒன்லி நீங்கள் வந்து பக்தி பாடல் மட்டும்தான் நீங்கள் வாசிப்பீங்களா, இல்லை வந்துட்டு சினி பாடல்கள் கூட நீங்கள் வாசிச்சிருந்தா? சினி வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதுலேயும் ரொம்ப கலங்காமல் கர்நாடக இசை சேர்ந்த சினி இருந்தால் ட்ரை பண்ணுறதுக்கு கூச்சப்படாமல் பண்ணிவிடுவேன். இதே ஏன்னா மெயினாக வந்து சினியில் வந்து நிறைய பாடல்கள்லாம் ஒரு ராகத்துக்கு ஏற்ற மாதிரி டியூனாக இருக்கும். சில பாடல்கள்லாம் ராகமே இல்லாமல் ஃபோக் மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக் பேஸ்டாகி கார்ட்ஸ் பேஸ்டாலாம் இருக்கும். கார்ட்ஸ் பேஸ்டாக இருக்கிற பாடல்கள்லாம் இப்போது இந்த நிறைய இப்போ வர ரஹமான் சார் பாடல்கள்லாம் கார்ட்ஸ் பேஸ்டு இருக்கும், வெஸ்டர்ன் பேஸ்டு இருக்கும், சூஃபி பேஸ்டு இருக்கும். அதெல்லாம் வீணாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, முடியாதுன்னு சொல்லலை, நான் ட்ரை பண்ணதில்லை அண்ட் பண்ணுறது கஷ்டம். இதே கர்நாடக இசை இப்போ இவரதுலாம் ராஜா சாரோடதோ இல்லை எம்எஸ் விஸ்வநாதன் சாரோடதோ இல்லை கேவி மாதவன் சார் அவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டா நிறைய கர்நாடகம் இருக்கும். நிறைய ஒரு ஆனந்த பைரவி ராகம், மாயாமலகோல ராகம், மோகனம், கல்யாணி, நிறைய கல்யாணி கேட்கலாம். ஸோ அவர் ராகம் பேஸ் நிறைய இருக்கும். ஸோ அது எடுத்து வாசிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும், மக்களுக்கும் புரியும். ஓகே, நீங்கள் ஏதாச்சும் ஆல்பம் மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆல்பம் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒன்று பண்ணுறது பிளானில் இருக்கேன். ஒரு ஆல்பம் அது ஃபுல்லாக கர்நாடிக் பேஸ்டாக இருக்குது அந்த ஆல்பம். ஸோ அது வந்து ஸ்வாதிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் மிஸ்டர் சுதாகர் தான் ரிலீஸ் பண்ணார், அவருடைய கம்பெனி தான் அதை எடுத்து பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ தேர் இஸ் ஒன் ஆல்பம் விச் ஐ ஹவ் டன் ரைட் நவ். ஓகே சார், நீங்கள் வந்து சொன்னீங்க நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஆல்பமும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ண ஆல்பத்துலேருந்து எங்களுக்காக ஒரு இது பண்ணிக்கோங்க. சின்ன பாட்டு Sure.
சார் இது? இது கர்நாடக மும்மூர்த்தி மும்மூர்த்திகளில் இருக்கிறது தியாகராஜா சுவாமி இயற்ற பாடல் அது. மனசு நில்பா சக்தியில் ஏக்க போத்தே அப்படின்னு ஆபோகிய ராகத்தில், அதே ராகத்தில் தான் ஒரு ஃபேமஸ் சாங் சபாபதிக்கு வேறு தெய்வம்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஸோ இது ராகம் ஆபோகி, பாட்டு மனசு நில்பா சக்தியில் ஏக்க போத்தே, கம்போசர் தியாகராஜ சுவாமி. ஓகே சார், ரொம்பவே அருமையாக வாசிச்சிங்க. ஓகே சார், நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக வந்து வாசிச்சு காமிச்சிங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் சினி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச வீணை பிளேலிஸ்ட் யாராச்சும் பிடிச்சவங்க யாரை சொல்லுங்கள். பாத்சாரதி சார் ரொம்ப ரொம்ப நல்லா வாசிக்கிறவர். அவர் வந்து ரொம்ப வருஷம் இளையராஜா சார் கிட்ட வாசிச்சு, இப்பவும் கூப்பிட்டா போவார்னு நினைக்கிறேன். அவர் ஒன் அமேசிங் ஆர்டிஸ்ட். அவருடைய கண்ட்ரோல், வீணா கண்ட்ரோல், அவர் வாசிக்கிற விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அவர் வந்து அகேன் எங்கள் தாத்தா கிட்ட இன்ஸ்பயர் ஆனவர் தான். அவர் வந்து தாத்தா வாசிக்கிறது பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணி வாசி, அவர் வந்து வீணை கண்ட்ரோல் இருக்கிற கண்ட்ரோல் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கும் அவ்வளோவா இல்லை. அவர் அவ்வளோ நல்லா வாசிப்பார் வீணையை. இளையராஜா சாருக்கு நிறைய வருஷம் வாசித்தவர். அதே மாதிரி தேவி அக்கா, தேவி அக்கா வந்து ரொம்ப வருஷம் ராஜா சார்கிட்ட வாசித்தாங்க. ராஜா சார் தான் இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சது தான் தேவி அக்கா. அவங்க வந்து இன்னும் சினிமா மியூசிக்கில் ஷி இஸ் வெல் நோன் ஃபார் ஹர் மாஸ்டரி ஓவர் வீணா. சரி, ஓகே சார். பார்த்தீங்கன்னா வந்து பழைய காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா பாகவதராக இருக்கட்டும் இல்லை எம்எஸ்பி, ஸோ அவங்களோட காலகட்டத்தில் இருந்த இசைக்கும் இப்போ இருக்கிற நவீன இசைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த காலத்தில் டிஎம் சௌந்தரராஜன் சார் இருந்திருக்கா, அப்புறம் எம்எஸ்பி சார் இருந்திருக்கா, ராஜா சார், அவங்களுடைய மியூசிக் எல்லாமே இட் வாஸ் அ மிக்ஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக். இப்போ கேட்குற மாதிரியே ஒரு மிக்ஸ் இருக்கும். ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கும் உங்களுக்கு அசோசியேட் பண்ணிக்கலாம், கர்நாடக இசையும் அசோசியேட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது வந்து கம்ப்ளீட் வெஸ்டர்ன் காட் பேஸ்ட் இருக்கு. உங்களுக்கு மியூசிக் ஹஸ் பிகம் குளோபல். இங்கே இந்தியாவோட ஆர் சென்னையோட தமிழ்நாடோட நீங்கள் இந்த மியூசிக்லாம் கேட்கறச்சே வெளிநாட்டில் வந்து ஜாஸ்தி கேட்குறாங்க. ஸோ மியூசிக் இஸ் இப்போ அது கம்போஸ் பண்ணுற விதம் கூட அந்த மாதிரி இருக்குது. கம்போஸ் பண்ணுறது வந்து கார்ட் பேஸ்டு கம்போஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் மியூசிஷனுக்கு புரியும், கன்னட மியூசிஷனுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியறது கஷ்டம். கண்டிப்பாக. ஸோ திஸ் இந்த ஜென்ரேஷன் மியூசிக் வந்து இட்ஸ் மோர் வெஸ்டர்ன். இருக்குது கர்நாடிக் பேஸ்டும் இருக்குது, ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தாண்டி இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க, இதே மாதிரி வீணையாக இருக்கட்டும் நிறைய இசை இது வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நோ சீக்ரெட் டு சக்ஸஸ். உழைக்கணும், பயங்கரமாக உழைக்கணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது நடிப்பாக இருந்தாலும் சரி, பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு சின்ன சேர் செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வந்து உழைச்சாலும் தேர் இஸ் நோ சீக்ரெட். இது வந்து விட்டடிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று தெரியறதுன்னா அது வந்து எக்ஸாம் எழுதினா தான் அவருக்கு தெரியுங்கிறது அர்த்தமும் கிடையாது. அவருக்கு தானாக வருதுன்னா அதை நன்னாவே அதை வந்து பயன்படுத்திக்கலாம். வீணா வாசிக்க வருதுன்னா இதுக்கு நான் டிடி காலேஜ் போயிட்டு நான் எக்ஸாம் எழுதலை வீணா வரணுங்கிறதுக்காக, இதே நான் டுவெல்த்து படித்து பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலை. ஸோ இது வந்து இனவே உங்களுடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் அது வாய்ப்பு வந்து நம்ம கலாச்சாரத்துலையும் நிறையவே உண்டு. ஏன்னா இப்போ சிங்கர்ஸ் இல்லையா, இல்லை வயலின் ஆர்டிஸ்ட் இல்லையா, இல்லை உங்களுக்கு பெயிண்டர்ஸ் இல்லையா, ஸ்கல்ப்டர்ஸ் இல்லையா, நீங்கள் தஞ்சாவூருக்குலாம் போனீங்கன்னா ஒரு ஒரு சிலையுமே எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து என்ன பிகாம் படித்து பாஸ் பண்ணி அவன் ஒன்றும் தட்டலையாத, அது அவருடைய திறமையை தெரிஞ்சுட்டு அவங்க செஞ்சது. இப்போது பிரமிட் ஆஃப் கீஷான் இருக்குது. பிரமிட் ஆஃப் கீஷா வந்து அவன் இன்ஜினியர் இருந்ததுனால தான் அவன் பண்ணான். அதுக்கு இன்ஜினியரிங் போய் காலேஜில் போய் படித்து அவன் பாஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணான்னு இல்லையே, அந்த காலத்தில் அது அவனுடைய திறமையை தெரிஞ்சுட்டு அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து அவன் அதில் புத்திசாலியும் தெரிஞ்சுட்டு அவன் செஞ்சான். அது உங்களுடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதை வந்து வளர்த்துக்கிறது இட் இஸ் மச் பெட்டர் தேன் அஃப்கோர்ஸ் ஸ்டடீஸ் இஸ் தேர், பட் ஃபேஷன் இது உங்கள் ஃபேஷன் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வளர்த்துக்கிறது அந்த அந்த கலாச்சாரத்தை ஏற்ற மாதிரி அந்த ஃபேஷனுக்கு கொண்டு போகிறது வெரி வெரி குட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் இந்தியன் கல்ச்சர். ஓகே சார், இப்போ வந்து வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ்க்காக வந்து நீங்கள் என்ன சொல்ல விருப்பாருங்கன்னு சொன்னோம் ரொம்பவே அழகாக அற்புதமாக சொல்லினீங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திரை இசையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை கொஞ்சம் வாசிக்காமீங்க.
இது வந்து திரை பாடல்னு சொல்ல முடியாது, ஆனால் திரையில் யூஸ் பண்ண பாடல், அலைபாயுதேங்கிற பாட்டு மாதிரியே இந்த பாட்டும் திரையில் யூஸ் பண்ண பாடல். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது, அதனால அதை நான் வாசிச்சேன்னா எல்லாருக்கும் புரியும். மனசாஸ்மராபி மகாகணபத்யும் மனசாஸ்மராபி. இதுதான் சினிமாவில் வந்து சென்னை செந்தமிழ் அப்படிங்கிற பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே எடுத்து கம்போஸ் பண்ணதுதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து மகாகணபதி சாங்கையும் வந்து சென்னை செந்தமிழ் சாங்கையும் ரெண்டு பேரும் வந்து அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக செஞ்சு காமிச்சிங்க. ரியலாக பாடின மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. சரி ஓகே, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேடையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இசைக்கலைஞர் வந்து அழகாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கீங்க. ஸோ இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு வந்து இவ்வளோ பண்ணுறது வந்து ஒரு பெரிய பெரிய அபூர்வமான விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது ஆம்பியன்ஸும் சரி, இது ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி, இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்பெஷல் லொக்கேஷன் வச்சுக்கலாமே, ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீன்னு சொல்லிக்கலாம். ஓகே சார், நம்மளுடைய பா நிகழ்ச்சியில் நீங்கள் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுடைய இசை பயணத்துலேருந்து ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு எங்களுடைய பா நிகழ்ச்சி வந்து ரொம்பவே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நம்மளுடைய பா நிகழ்ச்சியில் வீணை இசை கலைஞர் பரத்வாஜ் ராமன் வந்து அவருடைய இசை பயணத்தை நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். இதே போல் அடுத்த வாரம் வேறு ஒரு இசைக்கலைஞரோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எக்ஸ்மி ஸ்ரீயுஷா சைனிங் ஆஃப்.